வெல்கம் டு சப்சஸ் சமையல். இன்னைக்கு நம்ம கோதுமை ரவால கிச்சடி தான் செய்ய போறோங்க. இதுல வந்து கேரட், பீன்ஸ், பட்டாணி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுதான் நம்ம செய்ய போறோம். சாதாரணமா ரவா உப்புமா செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி கிச்சடி என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம எடுத்துக்கலாங்க. ஒரு கப் சாப்பிட்டாவே நமக்கு வந்து ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும். இந்த கோதுமை ரவால இந்த வெஜிடபிள் கிச்சடி எப்படி பண்றது பாக்கலாம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ள போலாங்க. இப்போ நம்ம கோதுமை ரவா கிச்சடி செய்யறதுக்கு கோதுமை ரவா எடுத்திருக்கேங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை கிராம்பு, ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லி, இஞ்சி கொஞ்சம் நறுக்கினது, பொடியாக நறுக்கினதும் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. இப்போ நம்ம ரவா கிச்சடி தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. இதில் தேவையான அளவுக்கு நம்ம கடலெண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கும் போதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. இப்போ இதில் நம்ம பட்டை கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி எலை தாளிச்சிக்கலாங்க. கூடவே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு செய்ய போகிற கிச்சடிக்கு ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கினது சேர்த்துருக்கேங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கேங்க. தக்காளி சேர்த்து அதிகம் வதங்க வேண்டியது இல்லைங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரட்டி பிரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். கூடவே வரமிளகாத்தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தூளெல்லாம் சேர்த்து பிரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் ஒன்றுன்னா ஆட் பண்ணிடலாங்க. கேரட் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் பொடியாக நறுக்கினது சேர்த்துடலாங்க. பட்டாணி வேக வச்சது சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஞ்ச பட்டாணியை ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு அதை ஒரு நாலஞ்சு விசில் விட்டு தான் எடுத்திருக்கேங்க. இஞ்சி பொடியாக நறுக்கினது கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ காய் வதங்கிட்டு இருக்கும்போதே கிச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. இப்போது காய் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நான் ஒரு பங்கு கோதுமைக்கு மூணு பங்கு தண்ணி அப்படிங்கிற அளவில் ஊற்றுறேங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதி பிடிச்சு வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை ரவா சேர்த்துடலாங்க. நம்ம சாதா ரவையாக இருந்தால் கொஞ்சம் உடனே கைவிடாமல் கிளறணுங்க. இது ஒன்றும் கட்டி பிடிக்காது, அதனால் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ ரவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உப்பு காரம் கூட பார்த்துக்கலாங்க. நீங்கள் இப்படியே வேக வச்சும் எடுக்கலாங்க. நம்ம சாதாரணமாக உப்புமா கிளற மாதிரி கிளறிட்டே இருக்கணும். நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு சவுண்டு விட்டு இறக்கலாங்க. குக்கர் மூடி போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் வந்தால் போதுங்க. இப்போ ஒரு விசில் வந்துருச்சுங்க. வெயிட் ஆறுட்டுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம செஞ்ச கிச்சடி வெயிட் ஆறிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நம்ம செஞ்ச கோதுமை ரவா கிச்சடி ரொம்ப அருமையாக வெந்து வந்திருக்குங்க. நான் ஒரு பங்கு ரவாவுக்கு மூணு பங்குங்கிற அளவுக்கு தண்ணி வச்சேங்க. பாருங்க, அடியிலலாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அவ்வளோதாங்க, நம்மளோட கோதுமை ரவா கிச்சடி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் ஃபைனலாகவும் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்குங்க, நல்லாயிருக்கும். நெய் ஃபைனலாக விடுறது உங்களோட ஆப்ஷன் தாங்க. அந்த தக்காளியை வந்து நல்லா வதக்கிடக்கூடாது. வதக்கிட்டிங்க அப்படின்னா அந்த புளிப்பு இறங்கிரும். அதுக்காக தான் நம்ம வந்து தக்காளி சேர்த்த உடனே வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துட்டோங்க. இன்றைக்கி கோதுமை ரவா கிச்சடி பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக நான் செஞ்சு காட்டியிருக்கேன். நல்லா உதிர் உதிராக பொல பொலான்னு வந்திருக்குங்க. இதுக்கு தேங்காய் சட்னி அருமையான காம்போவாக இருக்குங்க. தாளிக்காமல் நம்ம வந்து கொஞ்சம் கெட்டி சட்னியாகவும் வைக்கலாம், இல்லை தாளிச்சும் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ சூடாக செஞ்ச உடனே எங்கள் பொண்ணு வீட்டுக்கும் இப்போ பேக்கிங் ரெடி ஆகுதுங்க. ஹாட் பேக்கில் நீங்கள் கரெக்டாக ஒரு விசில் வச்சு இறக்குனீங்க அப்படின்னா பாருங்கள், அடியில் கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் கோதுமை ரவா கிச்சடியும் தேங்காய் சட்னியும் ரெடியாக இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் நான் சொன்ன மாதிரி இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே எடுத்துக்கலாம், நைட் டின்னராகவும் எடுத்துக்கலாம். மாவு இல்லாத நேரங்களில் நம்ம வெள்ளை ரவா, கோதுமை ரவா இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். தேங்காய் சட்னிக்கும் இந்த கோதுமை ரவா கிச்சடிக்கும் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. இன்னைக்கு நான் செஞ்சு காட்டின இந்த கோதுமை ரவா கிச்சடி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.